நீட் தேர்வு மற்றும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தஞ்சாவூரில் திமுக இளைஞரணி, மாணவரணி மற்றும் மருத்துவரணி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், கள நிலவரம் என்ன? விவரம் கனிமொழி, அதாவது நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதேபோல் தஞ்சாவூர் ரயில் நிலையம் அருகே நடைபெறும் இந்த போராட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியானது தொடங்கி வைத்தார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மணிக்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர். பின்னர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிய போது, தேர்வு வருவதற்கு முன்பு உலகம் புகழ்பெற்ற மருத்துவர்களை நாம் கொண்டுள்ளோம். இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான குரலாக இந்த குரல் பார்க்க வேண்டும். கொரோனா காலத்தில் அனைத்து தொழில்களும் நலிவடைந்த நிலையில் நீட் தேர்வு பயிற்சி மையம் மட்டும் நலிவடையவில்லை. ஒன்றிய அரசை பொறுத்தவரை நீட் பயிற்சியை வணிகமாக பார்க்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை எங்கள் மாணவர்களின் உயிர் முக்கியம். பிளஸ் டூ முடித்த உடனே அடுத்த எம்பிபிஎஸ் சேர வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். 2-3 வருடங்கள் இதற்காக பயிற்சியில் ஈடுபடும் என்றும், அதற்காக மார்க் தேவை என்றும், அதன் பிறகு 3 ஆண்டுகள் கழித்துதான் மருத்துவ படிப்பு கிடைக்கும் என்ற அழுத்தத்தை நாம் தரக்கூடாது. ஏழை எளிய மாணவர்கள் கடன் வாங்கிதான் படிக்கின்றார்கள். அப்படி படிக்கும் போது அந்த தேர்வு அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அடுத்த 3 ஆண்டுகள் அவர்கள் 3 லட்சம் கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தை பாதிக்கிறது. எனையோ என் மாணவர்களை நாம் இழந்துள்ளோம். இது போன்ற சூழல் இனிமேல் வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த போராட்டம் தமிழர்கள் முழுவதும் நடைபெற்று வருகிறது. மக்களின் உணர்வுக்கு என்றுக்குமே முற்பட்டமான சிந்தனையை கொண்ட ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதாபிமானம் என்பது ஒன்று அரசுக்கும் இல்லை என்ற சூழல் உள்ளது. அரசியல் எல்லாம் கடந்து பொது நலத்தோடு சிந்தித்து பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். உடனடியாக நீட் தேர்வுக்கான இதை ரத்து செய்யப்பட வேண்டும் என அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் கூறினார்.